श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यवमे सन्निधत्तां सदाहृदि अस्वत्कृतपरम्पराये नमः. இவரையும் ஏழு ஸ்லோகங்கள், ஏழு ஸ்லோகங்கள்னால எப்படி எப்படி கேள்வி வருமோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லி சாதாரணமா எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டார். இப்ப கடைசி ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தினால ஒரு அழகான விஷயத்தை கேட்கிறார், ஒரு விகல்பம் பண்ணி தோஷிக்கிறார். கடைசி இதுல எப்படி சொன்னாலும் எம்பெருமானே எல்லா விதத்திலையும் அவனே இது கர்த்தா, அவனே காரியத்தா, அவனுக்கு அதீனமாகத்தான் எல்லாரும் பிரவர்த்தி இருக்கு. எல்லாருடைய பிரவர்த்தியும் அவன் எல்லாம் எதுவுமே இல்லை. தேனவினா திருநாகிரமோகி நச்சலத்தி அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு இப்ப சாதிக்க போற. அவன் ஒரு கேள்வி கேட்கிற, நீ என்ன சொல்ற இப்போ பூர்வபக்ஷியை பார்த்து? ஈஸ்வரனுக்கு கர்த்தத்துவம்லாம் கிடையாது, கர்த்தத்துவம் காரியத்திருத்தம் பிரேரகத்துவம் அதெல்லாம் கிடையாது. வருவேன் இது ஒன்றுதான் இருக்குன்றியா, பலப்பிரதத்தம் இருக்குன்றியா அப்படின்னு கேட்கிறார். அதாவது பலப்பிரதத்துவம் ஒண்டிதான் இருக்கு, கர்த்தத்துவமோ காரியத்திருத்தமோ பிரேரகத்துவமோ அனுமந்திருத்தம்லாம் கிடையாது. அவன் பாடுகிறான், நம்ம பண்ற பண்டிபாவங்களுக்கு அவன் பலன் கொடுப்பான். அதனால அவன் வந்து எந்த பிரவர்த்தியிலையும் அவன் இது இல்லை, கர்த்தா கிடையாது. அவன் நிம்மதியா உட்காந்துருக்கான், நம்ம ஏதாவது நம்ம எதை பண்றோமோ அதுக்கு ஏதாவது மாதிரி பலத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றியா, அல்லது ரெண்டும் உண்டுன்னு சொல்றியா? நீ ரெண்டும் உண்டுன்னு ஒத்துக்கவே இல்லை. ரெண்டும் அதாவது பலப்பிரதத்துவம் காரியத்திருத்தம் இது ரெண்டும் இருக்கிறதா இவன் ஒத்துக்கவே இல்லை. அதனால இவன் அதை ஒத்துக்கலை, இவன் வந்து இந்த பூர்வபக்ஷி அங்கீகரிக்கவே இல்லை. அதனால இப்ப எது ஒத்துருக்கான், கர்த்தத்துவம் இல்லை பலப்பிரதத்துவம் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நீ சொல்ற. இப்போ நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா பலப்பிரதன்றதுல சந்தேகம் இல்லை, ஆனால் கர்த்தத்துவத்துல தான் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீ இப்ப சொல்ற. ஏன் அதுக்கு நான் சமாதானம் சொல்றேன், அதை வந்து சுவாமி வந்து இப்ப பதில் சொல்றாரு. நீ சொல்றது ஒத்துவே வராது. எப்படி சொன்னாலும் சரி, கர்த்தத்துவம் நீ இல்லைன்னு சொல்லிட்டு பலப்பிரதத்துவம் நீ சொன்னியானாக்கா, அப்போ பலப்பிரதத்துவம் கூட எடுக்க ஒத்துக்கிறேன், அதுவும் வேண்டாமே. எம்பெருமானுக்கு ஒன்றில் இல்லைன்னு தான் அர்த்தது. அதனால இல்ல இல்ல, பலப்பிரதத்துவம் வந்து சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, அதனால நான் பலப்பிரதத்துவம்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னியானாக்கா அது கர்த்தத்துவம் ஒத்துந்தான் போயேன், அதுவும் ஸ்ருதிதான் சொல்றது. கர்த்தத்துவம் கூட ஸ்ருதிதான் காமிச்சு கொடுக்கறது, பகவானுக்கு கர்த்தத்துவம் இருக்குது பலப்பிரதத்துவம் இருக்குன்னு நீ சொல்லிட்ட, ஆனால் கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னியானாக்கா அது பரிகாசமாயிடும். ஏன் அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இவன் ஏதாவது எந்த கர்மாவை பண்ணாலும் எந்த கர்மாவை பண்ணாலும் நேற்று என்ன சொன்னோம், ஒரு பிரதம பிரவர்த்தின்னு ஒன்று வச்சுண்டாக்கா அதுல வைஷம்யம் இருக்கு, வைஷம்யம் இருக்கு. பிரதம பிரவர்த்தியில எல்லா ஜீவன்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது. கேவலம் ஆகாரம் சாப்பிடுறோம், நாலு பிள்ளைகள் உட்காந்துக்கிறார், ஒருத்தருக்கு நாலு பிள்ளைகள், அதுல பிரசாதம் சாதிச்சு பருப்பு சாய்க்கிறார், ஒருத்தர் என்ன பண்ற அந்த பருப்பை பெருமை ஒண்டி சாப்பிட்ற, இன்னொருத்த அந்த பருப்புல பிரசாதத்தை கலந்துட்டு பருப்பு சாதம் சாப்பிட்டார், இன்னொருத்த அந்த பருப்பு சாதத்தை சாப்பிடாம கலந்துட்டு அதுல குழம்பு ஊதி கலந்து சாப்பிடல. ஏன் அந்த மூணு பேருக்கு ஒரே பிள்ளைகள் தானே, ஒருத்தருக்கே பிள்ளைகள், ஒருத்தருக்கே நாலு பிள்ளைகள், அதுல ஒருத்தர் பருப்பு சாதம் சாப்பிடுற, ஒருத்தர் பருப்பை ஒண்டி தனியா சாப்பிடுவார், இன்னொருத்தர் பருப்பு சாதம் குழம்பு அதை கலந்து சாப்பிடுறாரு. ஏன் இந்த ருச்சி வந்து ருச்சி பேதம், இந்த ருச்சி பேதம் ஏன் வந்தது, வைஷம்யம் இருக்கே. அது மாதிரிதான் ஒவ்வொரு பிரவர்த்தியிலையும் வைஷம்யம் இருக்கு. அந்த வைஷம்யம் கூட நான் என்ன சொன்னாங்கோ, அவாவாளுடைய பூர்வ ஜென்மம்
பூர்வ ஜென்மாவில என்ன கர்மா பண்ணானோ அதுக்கு அனுகுணமானதான் இவன் பண்றான். இப்போ போன ஜென்மாவில் நான் ஒரு புண்ணியம் பண்ணேன், அந்த புண்ணியத்துக்கு இப்ப பலத்தை அனுபவிக்கிறேன். போன ஜென்மாவில் ஒரு பாபத்தை பண்ணேன், அந்த ஜென்மாவில் பண்ண பாபத்துக்கு இப்ப பலத்தை அனுபவிக்கிறேன். இப்படிதான் இருக்கு எங்களுக்கு. அதனால அதனால என்ன இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாக்கா, அந்தந்த புண்ணிய கர்மாக்கள் அந்தந்த பாப கர்மாக்கள் அதுக்கு அனுகுணமாகதான் லோகத்துல பிரவிற்த்தியே இருக்கு. அதை நீ ஒத்துக்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த இந்த ஜீவகர்த்தத்துல ஈஸ்வரனுக்கு காரகத்துவம் இல்லை, அதனால கர்த்தத்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பூர்வ கர்மா பூர்வ ஜென்மாவோட ஒரு கர்மா பண்ணணும் இல்லையவன், அதுக்கு அனுகுணமாக பலப்பிரதத்துவது ஈஸ்வரனுக்கு கொண்டு எப்படி வரும், அதே வராது. ஆனா நீ அதை ஒத்துக்கிற, ஒருத்தன் கர்மா பண்ணானாக்கா அந்த கர்மாவுக்கு பலனை ஈஸ்வரன் ஆண் அப்படின்னு அங்கீகரிக்கிற, நீ அங்கீகரிக்கிற. ஆனா அதுவே வராது, ஏன்னா பகவான் தான் சம்பந்தம் இல்லைன்ட்டியே, பகவான் சம்பந்தம் இல்லைன்ட்டு. ஏன்னா இப்ப இந்த ஒரு கர்மாக்கிறான், போனஞ்சமான ஒரு இருக்கான், கர்மா ஆரம்பிக்கச்ச அதுக்கு யார் காரணம்? போன ஸ்லோகத்துல சொல்லச்ச ஒரு சதுர்யுகத்தை வச்சு சொல்லிச்சு, ஒரு கல்பம், ஒரு கல்பத்துல பண்ணினா இந்த கல்பத்துல எப்படி? இப்ப என்ன சொல்ற, ஒரு ஜென்மா போன ஜென்மா இருந்தது, இந்த ஜென்மா வருது, போன ஜென்மாவும் ஏதோ கர்மாவை முடிச்சிருக்கான், அந்த கர்மாவை கணவனமா தான் இந்த ஜென்மாவையும் இவன் பண்ண போறான், இந்த ஜென்மாவும் இவன் பண்ண போறான். அதனால இப்ப என்ன எடுத்துன்னு, முதல் பிரவர்த்தியில எம்பெருமானுடைய ஆதிக்கம் இல்லை, அவன் ஆதேசம் பண்ணல, அவன் அதீனத்துல இல்லைன்னு நீ சொன்ன. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா என்ன எடுத்து, போன ஜென்மத்துல பண்ண அந்த கர்மாவை கூட இப்ப இவன் பலன் கொடுக்கலை அப்படின்னு ஆயிடும். அப்ப பலப்பிரதத்துவம் எப்படி வரும்? பலப்பிரதத்துவத்தை ஒத்துக்கிறேன்ற, பலப்பிரதத்துவத்தை ஒத்துக்கிற, ஆனால் கர்த்தத்துவம் ஒத்துக்க மாட்டேன்னாக்கா அந்த கர்த்தத்துவம் போட்டுமே, அந்த கர்த்தத்துவம் போயிட்டுமே, பலப்பிரதத்துவம் போயிட்டோம். ஒரு கர்த்தத்துவமோ காரியத்திருத்தமோ இல்லைன்னாக்கா பலப்பிரதத்துவம் மத்தனை எப்படி வரும்? அதையும் ஒப்பிடுறது சரி. இன்னொன்னு இல்லை இல்லை, நாங்க பலப்பிரதத்துவத்தை உண்டு ஒத்துக்கிறோம், கர்த்தத்துவம் தான் நான் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்கா அந்த பலப்பிரதத்துவம் தான் காரியத்திருத்தம். புரிஞ்சுக்கோங்க, இதான் சுவாரஸ்யமான விஷயம் வேதிக சித்தாந்தம். பலப்பிரதத்துவம்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்மா பண்ணிச்ச, அந்த கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கிறது என்னது? அதுவே கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கிறது தானே, அந்த பெருமாள் தான் பண்ணிவிக்கிறார். அந்த கர்மாவை அனுபவிக்கச்ச என்ன அது பலத்தை அனுபவிக்கச்ச, மேல மேல பாவம் பண்ணிட்டு போறானே, மேல மேல பாவம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு பாவம் பண்ணாக்கா அந்த பாபத்தை பலன் அனுபவிக்கச்ச பாபமானது பிரஜையை நாசம் பண்ணிடும். நாசம் பண்ணிட்டாக்கா ஒரு பாவம் பண்ணவன் இன்னொரு பாவத்தை பண்ண ஆரம்பிச்சுடுறான். பாபம் பிரஜாம் நாசகதி கிரியமானம் புனப்புனகம், திரும்ப திரும்ப பாபம் பண்ண பண்ண நம்முடைய ஞானம் போயிடுமே. அப்போ நஷ்ட பிரஜகம், ஞானமே போயிட்டு தனக்கு, அவன் என்ன பண்ணுவான்? பாபமேவ கர்த்தும் ஆரபதே புனகம், நஷ்ட பிரஜ பாபமேவ கர்த்தும் ஆரபதே புனகம், திரும்ப அதையே பண்ண ஆரம்பிச்சுடுவான். அதே புண்ணியம் என்னது? அது ஞானத்தை வளர்த்து விடுறது. புண்ணியம் பிரஜா வர்த்தயதி கிரியமானம் புனப்புனகம், நம்ம நல்லது பண்ண பண்ண நம்ம மனசு சத்துவ குணத்தை அதிகமாக அடைஞ்சிடும். சத்துவ குணத்தை அதிகமாக அடைஞ்சதுன்னு சொல்லுவோம், நமக்கு என்ன ஆகும்? புத்தி தெளிவா இருக்கும். புத்தி தெளிவா இருக்க இருக்க மேல 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 புண்ணியகர்மாக்களே நம்ம பண்ணாரு இருக்கும். அதனால விருத்த பிரஜா புண்ணியமேவ கர்த்தும் ஆரம்பத்தையே போனார். விருத்த பிரஜா பிரஜ வித்தியானவனுக்கு புண்ணியம் தான் திரும்ப திரும்பி பண்ணுவான். இப்போ இவன் பகவான் தான் பலப்பிரதன், அது நீ ஒத்துக்கிறீங்க இல்லையோ? அவ போன ஜென்மாவோட ஒரு கர்மாவை பண்ணினான் இவன், போன ஜென்மாவோட ஒரு கர்மா பண்ணினான், இந்த ஜென்மாவோட திருப்பி கர்மா பண்ண போறான். பிரவர்த்திக்கிச்ச அந்த போன ஜென்மா பண்ணின கர்மா இருக்கே அதுக்கு பலப்பிரதன் ஈஸ்வரன் நீ ஒத்துக்கணும், ஒத்துக்கிற நீ ஒத்துந்த என்னக்கா அந்த பலப்பிரதத்தை ஒரு கொல்லியோ, அதுதான்
இங்க வந்து கொடுக்கிறது. அதுதான் இங்க வந்து கொடுக்கிறது. அந்த பெருமானுடைய பலப்பிரதத்துவம் இருக்கே அதுதான் காரை திருத்தமா வேலை செய்யறது. இல்லைன்னா மேல 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 நீதி கர்மா வரல பாபங்கள் புண்ணியம் கூட பண்றது எப்படி முடியும்? அதுதான் காரை திருத்தம். பலப்பிரதத்தை நீ ஒத்துண்டேனாக்க அப்படின்னாக்கா சர்வதா எப்பொழுதும் கர்த்திருத்தமா ஒத்துண்டாகணும். அது மாதிரி காரை திருத்தம் ஒத்துண்டாகணும். கர்த்தா காரியத்தான் செய்வேன் அவனே எம்பெருமானே எல்லாம் பண்றான். அது நீ அதையே ஒத்துக்கணும். கர்த்தத்துவமே நான் ஒத்துக்க மாட்டேன்னாக்கா பலப்பிரதத்துவம் எப்படி வரும்? கர்த்தத்துவமே ஒத்துக்க மாட்டேன்னாக்கா பலப்பிரதத்துவம் எப்படி வரும்? பலப்பிரதத்துவம்ன்றது உனக்கு வராது. பகவான் வந்து பலப்பிரதம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அதுதான் அடிக்க குமார தேசியம் பின்னாடி பண்ண பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு முன்னாடி கர்மாக்கள் தான் காரணமா இருக்கு. உத்தரோத்தர பிரவர்த்தி பின்னாடி நம்ம என்னென்ன பண்ண போறோமோ அவைகளுக்கெல்லாம் காரணம் எது? முன்னாடி நம்ம பண்ற புண்ணியங்கள் தான், பாபங்கள் தான். அதனால நிறைய நிச்சயப்படி கர்மா பண்ணிட்டு இருக்கோம், நிச்சயப்படி கர்மா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு கர்மா இந்த பாடம் சொல்லிட்டு இருக்கேன், நான் அதிகாரம் சாராவே சொல்லிட்டு இருக்கேன். அதுவே அடியனுக்கு புண்ணியமா இருக்கு. இதை அடைய விஜயாபிச்சம் இருக்க உங்ககிட்ட. இது இது காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி ஏதோ நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். அந்த புண்ணியம் தான் என்ன சொல்ல வைக்கிறது, உங்களை கேட்க வைக்கிறது. உங்களை சொல்ல வைக்கிறதும் புண்ணியம் தான், உங்களை கேட்க வைக்கிறதும் என்ன சொல்ல வைக்கிறதும் புண்ணியம் தான். ஆனால் ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியலன்னு நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் என்ன சொல்ல வைக்காது என்னுடைய பாபம். என்னுடைய பாபம் உங்களை கேட்க வைக்காம பண்ணிடுறது. பாத்துக்கோங்க, அதாவது என்ன அர்த்தம் சொன்னது, நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மாவுக்கும் அது முன்னாடி பண்ண நேற்று பண்ண கர்மா இன்னைக்கு பண்ண வைக்கிறது. இன்னொரு கர்மாவை இன்னைக்கு பண்ற கர்மா நாளைக்கு பண்ண வைக்கும். அதுதான் பலப்பிரதத்தோன்றதே. இப்படி இது நீ ஒத்துக்கல என்னக்கா, எம்பெருமான் கர்த்தா எம்பெருமான் காரைத்தா அப்படின்றத கணக்கு நீ அங்கீகரிக்கலைன்னாக்கா நீ ஒத்துண்ட பலப்பிரதத்துவம் எம்பெருமானுக்கு போயிடும். அந்த பலப்பிரதத்தையும் ஒத்துக்கவே முடியாது. அதனால நீ சொல்றதெல்லாம் தெரியுமா, சர்வஸ்ருதி விரோதமா இருக்கும். அதனால பலப்பிரதத்துவமும் வந்து அவனுக்கு உண்டு, கர்த்தத்துவமும் உண்டு, சுதந்திர கர்த்தா எம்பெருமான். அந்த மாதிரி காரைத்தாவும் அவனே. இன்னொன்னு, நம்ம லோகத்துல நிறைய சிந்தனை பண்றோம், நிறைய சிந்தனை பண்றோம். இந்த சிந்தனைகள்லாம் பண்றதெல்லாம் கூட எல்லாம் நம்முடைய கர்மாதீனமான சிந்தனை தான், கர்மாதீனமான சிந்தனை தான். இது லோகத்துல அப்படிதான் இருக்கு. நம்ம பாவம் பண்றதோ புண்ணியம் பண்றதோ எல்லாமே நம்ம சிந்தனை. ஒரு நிமிஷம் அதை கண்ணை அசைக்கிறோம், கண்ணை அசைக்கிறமே அதுவும் ஈஸ்வரனே அந்த கர்மாவுடைய இதுதான். அது இந்த தேவதைகளுக்கெல்லாம் இமயவர்கள் பேரு, நித்திய சூரியர்கள். கண்ணையே மூட மாட்டாளாம், சதா பசியந்தி சூரியா. அவா அப்படிப்பட்டவ. ஆனா நாம் எப்படி இருக்கோம்? கடிக்க வேண்டாம், கண்ணை மூடாம இருக்க முடியல. ரெண்டு நிமிடம் தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா கண்ணு ஜலம் வந்துடும். ரெண்டு நிமிடம் தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா கண்ணு நம்மளால முடியாது. அந்த மாதிரி நம்ம கண்ணை இமைக்கிறது கூட அது மூல காரணம் யார் அப்படின்னு எந்திரமானே நம்ம கர்மானுமா நம்ம அப்படி பண்ண வைக்கிறான். அதனால ஒரு சிந்தை, அந்த சிந்தை பண்றது கூட சரி, ஏதோ நம்ம சிந்தை எப்பொழுதும் நம்ம சிந்தை பண்ணிட்டே இருக்கோம். பாருங்க, உங்களுக்கு என்ன சிந்தை? பத்தொன்பது ஆகலாமே எத்தனை மணிக்கு சொல்லுவார்? ஸ்ரீமத் பாஷ்யம் கீதா பாஷ்யம் எப்ப சொல்லுவா, ஸ்ரீபாஷ்யம் எப்ப சொல்லுவார், சிவரேசான் எப்ப சொல்லுவா, சரவணி எப்ப இருக்கும்? இந்த மாதிரி உங்களுடைய சிந்தனை அதுல போறது. அந்த மாதிரி அந்த சிந்தை வந்ததுக்கு கூட காரணம் என்ன? நீங்க பண்ண பண்ணி விசேஷம் தான். இல்லாத போனா நம்ம பாட்டுக்கு சார்வாக்கம் சொல்ற மாதிரி இருக்கிறதோ கொஞ்ச நாள், இந்த உடம்பு தான் நமக்கு இதுவே சாதனமே, இதை சுகமா பார்த்துக்கோங்க. கடன் கிருத்தா கிருதம் பிபே தப்பின்னு, கடன் வாங்கியாவது நெய்ய குத்தின்னு சாப்பிடு. இந்த உடம்பு போயிடுதுன்னா அவ்வளவுதான், ஆயுசு முடிஞ்சு போயிடுது.
ஆத்மானா தனியா ஒன்னு கிடையாது, உடம்பே ஆத்மா. ஆனால் நீ என்ன பண்றனாக்க, இந்த மாதிரி அல்பத்தனமா ஐயோ தர்மம் அதெல்லாம் பார்க்காத, உடம்ப பார்த்துக்கோ, அப்படி எப்படி அனுபவிச்சுட்டு போ அப்படின்றான். அந்த மாதிரி நம்ம போலாமே, நமக்கு அந்த சிந்தனை இல்லையே, எப்படி பேசுறோம்? பாகவத விசாரப்படக்கூடாது. ஆச்சாரியாள்கிட்ட மனசாபி எந்த சிந்தனையும் வந்துடக்கூடாது, அவசாரம். அது மாதிரி கிடைக்கிற நேரம் ஒரு நல்ல விஷயம் கேட்கலாமே, ஏதாவது ஒரு அபூர்வ விஷயம் கேட்கலாமே, உபன்யாசம் பண்ணலாமே, யாரையா உபன்யாசம் பண்ண சொல்லி அதை அழகா கேட்கலாம் தோணுமே. எப்படி பண்றீங்களோ, ஒரு ஸ்ரீ ஜெயந்தியா மூணு நாலு பேர் சொல்றதுக்கா கேட்க வச்சிருக்கீங்களோ, நிசிம் அவதாரமா அது மூணு நாலு பேர் சொல்றதுக்கா, அந்த மாதிரியாக எந்த எந்த ஐயாவது கோணத்திலும் நட்சத்திரமா அது பராகோட சுவாமி இருந்து பண்ணீங்களோ, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது நல்ல விஷயத்திலே போறது இல்லையோ சிந்தா. இந்த மாதிரி எந்த சிந்தையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அது சில பேர் என்ன பண்றா, கெட்ட விஷயங்கள்ல புத்தி போறாம எல்லாம் பாத்துக்கிறா. அதுக்கும் காரணம் என்ன, இந்த பாபம் தான், சின்ன பாப ரூபமான பாபம் தான். பாஷகாரர் அங்கங்க சொல்லிட்டார், எதுவா இருந்தாலும் அவனுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது. அவன் சங்கல்பம் இல்லைன்னாக்க எதுவுமே வராதுன்னுட்டு அவன் எழுதின கிரந்தங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்கார். ஸ்ரீவாஷ்யமோ கீதாபாஷ்யமோ வேதார சங்கரமோ எல்லாத்திலையும் இந்த வார்த்தை வருது, அவன் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்குது. அதனால இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தைகளுக்கெல்லாம் மூல காரணமும் கர்மாதீனமான சிந்தை தான். அந்த கர்மாதீனமான சிந்தையை கொடுக்கறதும் அவன் தான். எப்பொழுதுமே ஏதாவது எண்ணம் ஏதாவது நினைச்சுட்டே இருக்கும், லோகத்துல சும்மாவே இருக்கிறது இல்லாம மனசிந்தை பிறந்த குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு வயதான விருத்தாள் பர்யந்தம் ஏதோ சிந்தா. பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, தருணஸ்தாவத் தருணி சக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர். குழந்தை என்ன பண்றோம், சின்ன பையன் விளையாடணும், பிறந்த குழந்தை விளையாடணும், சீரியஸா தான் பண்ணிட்டு இருக்க கிடையாது. ஆனா அது விளையாட்டா நமக்கு தெரிகிறது, குழந்தை விளையாடுறது. தருணனும் தருணி சக்தன், அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இளம் வயசுல அவனுடைய சிந்தை போறது. விருத்தனும் ஐயோ வயசாயிடுச்சு, நம்ம உடம்பு கண்ணு போயிடும், காது போயிடும், யாரும் நம்மளை பாப்பா, அப்படி எப்படி அவனுக்கு சிந்தை வருது. ஆனால் பழைய பிரம்மணி கோபியின சக்தா, எம்பெருமானியே சிந்தனை பண்ணலாமே, குழந்தைக்கு வேணா தெரியாது, இளம் வயசுல வேணா கொஞ்சம் விளைய சுரத்துல போவான், வயசான வாழாவது பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு. உந்துட்டா என்ன பண்ண முடியும், நம்ம சிந்தை பண்ணினோம்னு சொல்லுங்களேன், உடனே மாறிடுமா நமக்கு, நாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு. அந்த மாதிரி நம்ம டென்ஷன் பெற்றதுனால நமக்கு உடனே அந்த சிந்தனைய போயிடுமா, அதான் அந்த கஷ்டம் போயிடுமா. அனுபவிக்கிறது அனுபவிச்சுதான் ஆகணும். நாபுத்தம் செய்ய தேவை கண்மை கல்பகோடி சதவீரத்தி, நம்ம பண்ணின பிரார்த்த கர்மாவை நீங்க கல்பகோடி சதம் வருஷம் ஆனாலும் சரி, கல்ப கோடி இருந்தா கூட சரி, அது நம்மளை வந்து அனுபவிச்சு விட்டுதான் படுத்தி விட்டுதான் போகும் அந்த கர்மா. ஒரு மகாகவி ஸ்லோகம் சொன்னோம், அது அர்த்தம்தான் ஞாபகம், ஸ்லோகம்லாம் யாருக்கும் பண்ணலாம். இவரு நம்ம என்னவோ கர்மா அப்படின்னு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்கோ, அந்த கர்மான்றது நீங்க எங்க எந்த ஜென்மாவை எடுத்தாலும் எங்க போனாலும் அந்த கர்மா உங்களையே வந்து சேரும். அதுக்கு உதாரணம் சொல்றோம், பெரிய மாட்டு சந்தை, நிறைய பசுமாடுகள் இருக்குது, ஒரு கண்ணுக்குட்டி தான் அம்மா அவன்ட்டி கண்டுபிடிச்சு போயிட்டு இருந்தோம், எப்படி தெரிஞ்சது அதுக்கு, எப்படி தெரிஞ்சது அதுக்கு, தெரியுது வாசனை என் தாயார் அங்க இருக்கா அப்படின்னு ஒரு கண்ணுக்குட்டி போய் தெரியுது, ஒரு மிருகம். அது மாதிரிதான் கர்மான்றதை நம்ம பண்ணினோம் இல்லையோ நம்ம கிட்டேயே வந்து சேர்ந்தது. அதனால இந்த கர்மான்றத அனுபவிச்சாகணும், சிந்தனை இருக்கு, அந்த சிந்தனையிலேயே நம்ம அந்த சிந்தனை கூட கர்மாவனாலதான் வருது. அது அதுக்கும் பகவானே இது பண்றான், என்ன நம்ம எல்லாம் சம்சாரிகள், சம்சாரிக்கப்படுறதுனால நம்ம எல்லாம் இந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும், கர்மாதீனமாதான் எதுவும் வரும், எதுவும் வரும். என் ஸ்திரியை பார்த்து
முந்தானேத்தி உங்களுக்கு அதிகம் சார் அவர் சொல்லிவிட்டேன். அப்போ ஒரு மெசேஜ் இருந்தது, அதுல என் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கல, இதான் கர்மான்றது, என் டிபார்ட்மெண்ட்டை நான் பேர் பார்க்கல, எந்த வந்து 28ஆம் தேதி மேலே தான் எதுவும் போடலன்னு நினச்சி வந்துட்டேன். 9 மணிக்கு கீதாபாஷன் சொல்லி முடித்தேன். 9 மணிக்கு பார்த்தேன்னாக்கா என்னுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கு மீனாஸ் பண்ணிட்டு நான் நேற்றி வந்தே ஆகணும். அதுக்கு எப்படி எப்படியோ பிடிச்சி இ பாஸ் வாங்கி நேற்றி வந்துட்டேன். நேற்று 11 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன். 12 மணிக்கு இருக்கணும் அங்கே, 11:30 மணிக்கெல்லாம் விஜயபுரம் போயிட்டேன். போ காலைக்கு மீட்டிங் ஆரம்பிச்சா 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஒன்றுமே இல்லை. இது மாதிரி நேக் கமிட்டி வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தான் உங்களெல்லாம் வர சொல்லிருக்கேன், எல்லாம் நல்லபடியாக பண்ணிடுப்போம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. இந்த அரை மணி நேரம் கால் மணி நேரம் காரியத்துக்கோசரம் நான் டென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து சேர்ந்துட்டேன். இப்போ திருப்பி என்னால் அங்கே காஞ்சிபுரம் போக முடியாது, தேசிய உத்தவத்தில் போக முடியாது. இதான் நம்ம கர்மா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பகவத் சம்சாரம், இந்த சம்சார சாகரத்தில் மாட்டின் இருக்கோம். அது வந்தோம், இந்த 6 மாதமாக திறக்கலை, ஒரே நெடி அதெல்லாம் என்னென்னவோ பண்ணினோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு. ஆனால் அவளுக்கு உடம்பு ஒத்துக்கலை, ஒரே ஜனதோஷம், பயமாக இருக்குது. பார்த்து ஏன்னா இந்த கொரோனா கிரகணம் இருக்குது, சே வெறும் வாழ்ந்தால் பயப்படவே மாட்டேன், இந்த கொரோனா கிரகணம் இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கு. இதுதான் பாருங்கோ, நான் சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருந்துட்டு திங்கக்கிழமை காலத்தால் பாரணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டேன். இவன் இதை மாதிரி சொல்லிட்டான், வந்துட்டு போகணும், இந்த முக்ஷன்லாம் போகணும், வந்துடுவோம்ட்டா. வந்துட்டேன், திருப்பியும் போக முடியாது, அதுக்கு திருப்பி இ பாஸ் வாங்கணும், திருப்பி அல்லாம் ஆகணும், திருப்பி போனால் திருப்பி எப்போ கொண்டு போகிறோம் தெரியாது, எதுக்கு இந்த சிரமம் எல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே உட்காந்துட்டோம். பாருங்கோ, மனசில் ஏக்கர் நேற்றே சொன்னேன், கர்மான்றது எந்த விதத்தில் எப்படி நம்மளை வந்து படுத்தோம்னு யாருக்கும் தெரியாது. ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறோம், இது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஏதோ சிந்தனையில் வந்து ஏதோ சிந்தனையில் வந்து முடியாதுன்றது லோகத்தில் சகஜம். அதனால் இந்த ஒரு சம்சாரியாக இருந்தாக்கா எல்லாருமே பகவதடியும் தான். அதில் முக்தன் நித்தியாளாவது கர்மபந்தம் இல்லாமல் இருக்கா, கர்மபந்தம் இல்லாமல் ஆவா. ஏன்னா முக்தனை பற்றி சொல்லச்சே சஸ்வராட் பவதி அப்படின்னு இருக்கு. அந்த சுவராட்டத்துக்கு என்ன தோன்பானா பாஷ்யக்காரர் சேர்க்கிற கர்ம சம்பந்த ரீதன், கர்மாதீனமான பிரவருத்தி இல்லை, கர்மாதீனமான பிரவருத்தியானது இவனுக்கு இல்லை, அது சொல்றதுக்கு அங்கே வந்தது அவ்வளோதான் சுவராட்டுன்ட்டு. மற்றபடி பகவத் தீனம் தான் அவன், நித்திய தூரங்களும் அப்படிதான் பராதீனமாக தான் இருக்கான். நாமளோ ஒருபடி மேல பகவதீனம், அதுவும் கர்மாதீனமான பகவதீனம், கர்மாதீனமா இருக்கும், அதை பகவான் கூட அதை வச்சு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது எம்பெருமான். அதனால அந்த சிந்தனைகள்லாம் எப்போது இருந்ததுதான் இருக்கும், எல்லாம் கர்மாதீனமான சிந்தனைகளை பெருமாள் வந்து கொடுக்குற. இதை வந்து அஷ்யகார பதவி பதவி சொல்ற. அது மட்டுமா, நாம எல்லாம் இருக்கோம், இப்போ நமக்கு இந்திரியங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்திரியம், எல்லாருக்கும் இந்திரி கண் இருக்குது, எல்லாருக்கும் மிருகங்கள் தேவத்திரு மனுஷர் எல்லாருக்கும் இருக்கு. அதுல ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு அதிஷ்டான தேவத்தை உண்டு. கண்ணு அப்படின்னா ஆதித்யன், வாயின்னா அக்னி, இந்த மாதிரிலாம் சொல்றோம். அந்த இது இருக்கு பாருங்க, பிராணம் சுவாசம் பண்றவங்க அதெல்லாம் சொல்லச்ச வாயு பகவான், இப்படி ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதிர்ஷ்டா தாக்கில் இருக்கா. இப்போ அதாவது பார்த்துக்கோ, நம்ம கண்ணு, நம்ம கண்ணில் சக்ஷு இந்திரியம் இருக்கு, அனுசுரூபமா வெறும் கண்ணே இந்திரியம் இல்லை, கண்ணுக்குள்ள அனுசுரூபமா சக்ஷு இந்திரியம் இருக்குன்னு நான் சொல்ல போறோம் அடுத்த பாகத்தில் வரும். இப்படி கண்ணுக்குள்ள இருக்கு, அது கண்ணுக்குள்ள இருக்கு, அது அதுக்கு ஒரு அதிர்ஷ்டாத்திர தேவத்தை, என் கண்ணு என்னுடைய இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கு ஒரு தேவதை இருக்கான், ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டாத்திர தேவதை இருக்கு. அந்த தேவத்துக்கு அதிர்ஷ்டாத்திர தேவதை யாரு, சர்வாத்மா, பரமாத்மா சர்வேஸ்வரனான எம்பெருமான் தான் அதுக்கு அதிர்ஷ்டாத்திர தேவதை. இதை பெருமாள் சொல்ல போற சூத்திரக்காரர், ஜோதிராத் அதிஷ்டானம் தூ சதாமரணாத் பிராணவதா சப்தாத் அப்படின்னு சொல்லிக்க போறார், அப்படின்னு தயக்கப்படுற சூத்திரக்காரர். அதுக்கும் சுதேவசி நான் சொல்ல போறேன், சுதேவசின்னு சொல்ல போறேன்.
இப்படி இது வந்து எங்க இருக்கு? சூத்திரகார சொல்ல போற ஸ்ரீரச்சண்டு. அதனால ஒரு சாதாரணமான ஒரு இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கும் ஒரு தேவதை, அந்த தேவத்துக்கும் ஒரு தேவதை, அதிர்ஷ்டான தேவதை. என் கண்ணு கூட என்னுடைய இந்திரியம், சக்ஷு இந்திரியம், அது இன்னொருத்தங்க இருக்கு ஒரு அதிர்ஷ்டாத தேவதை கிட, அந்த அதிர்ஷ்டாத தேவதை பரமாத்மாக்கு இருக்கு. எப்படி பரம்பரையா பார்த்துட்டே போங்க, எல்லா விஷயமும் லோகத்துல பகவதீனமா தான் இருக்கே தவிர்த்து சுவாதீனமாக எதுவும் கிடையாது. பகவதீனம்தான், நம்ம அதீனம் எதுவுமே கிடையாது. எம்பெருமானுடைய அதீனமா தான் எல்லாமே இருக்கு. எல்லாம் பகவதீனமா இருக்கச்ச இந்த கர்த்தத்துவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த கர்த்தத்துவத்தை மாத்திரம் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்கோ? எம்பெருமான அதீனமா தான் எல்லாமே இருக்கு அப்படின்றதுல இந்த பராயத்த பிரவர்த்தின்னு சொன்ன பாருங்க, எம்பெருமானுடைய அதீனமா தான் பிரவர்த்தி இருக்குன்னு. அதுவும் ஸ்ருதி சித்தம் தானே, மீதி எல்லாத்தையும் ஒத்துக்கிறனி, இதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்றே நியாயமா? அதையும் ஒத்துக்கோ, எல்லாமே பகவதீனம் தான். அதனால இந்த ஸ்லோகத்தினால இதை சாய்ச்சி முடிக்கிறார் சுவாமி. தேவதை சர்வ சர்வ பரதேவதையான எம்பெருமானே பழத்துக்கு கர்த்தா, ஆனால் பழத்துக்கு கர்த்தா எம்பெருமானே, கர்மாவுக்கு அவன் கர்த்தா இல்ல, அதாவது பிரேரகன் இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. பழத்திற்கு கர்த்தான்றவே காரியத்துவ பரியந்தம் போகணும், அதனால அதையும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். இல்லாத போனா ஸ்ருதி ஸ்மிருதி எல்லா விரோதமும் வந்துடும். இன்னொன்னு, இந்த பல கர்மாவுடைய பலன் பாபச்சரியாதான். நம்ம நான் ஒரு கர்மாவை பண்ணினேன், நான் அதை புண்ணிய பாக்குற ரூப கர்மாவை பண்றேன், நான் அந்த புண்ணிய ரூப பாக்குற ரூப கர்மாவை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது அதனுடைய பலன் எது? திருப்பி புண்ணியம் பண்ணிருந்தா புண்ணிய கர்மாவை பண்ணுவேன், பாவம் பண்ணிருந்தா பாவ கர்மாவை பண்ணுவேன், அதைதான் எம்பெருமான் பண்ண வைக்கிறான். அதுதான் பலனே, அதுதான் பலன். நான் வந்து எனக்கு பணம் வந்துருச்சு, நிறைய நான் புண்ணியம் பண்றேன், அதனாலதான் எனக்கு பணம், அதனாலதான் எனக்கு வீடு, அழகான மனைவி, அழகான குழந்தைகள், பேத்தி புள்ள மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது அத்தனையுமே கர்மாதீனமானதுதான், கர்மாவுடைய பலன் தான் அது. அதை கூட எப்படி திருப்பி ஒரு கர்மாதான் அது. என் குழந்தை வருது, என் குழந்தை வந்தாக்கா என் பொண்ணு வந்துட்டான், நான் சந்தோஷப்படுறேன் என்ன, அதுவும் நான் பண்ண புண்ணியத்தினுடைய பலன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விரோதி, அவன் ஆத்துக்கு வந்துடுவான், ஆத்த விட்டு கலந்தவே மாட்டேன்றான், நானும் தூங்கணும், படிக்கணும், சாப்பிடணும், காரியம் இருக்குது, எதுவோ இருக்குது, எத்தனையோ இருக்கு. அவனும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத மனுஷன், அவன் ஆத்துல உட்கார்ந்து நாட்டம் போட்டிருந்தான்னாக்கா அதுவும் என்னுடைய கர்மா அவனுடைய பலன். மிச்சப்படி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அதுதான் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம், அது கூட கர்மாதீனமான சிந்தனை தான். அதாவது சுவாமியினுடைய திருவள்ளுவர் பார்த்துக்கணும், என்ன அழகா இருக்கு, நான் நினைக்கிறது, நான் சாப்பிடுறது, நான் முகர்ந்து பார்க்கறது, நான் ரசிச்சு பார்க்கறது, நான் வந்து தொடுறது, நான் காலால நடக்கிறது, கையால பண்றது, என் கிரகணியோட நான் சேர்ந்திருப்பேன், அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அம்பி அம்பாச்சின்னு சேர்ந்திருப்பாளே, அந்த மாதிரி என் பொண்ணோட விளையாடுறது, என் குழந்தைகளோட விளையாடுறது, என் பேரண்டர்கள் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துக்கோங்க. நீ லோகத்துல எந்த எந்த என்ன என்ன காரியம் பண்ணாலும் சரி, அது அத்தனையும் கர்மாதீனம், அது அத்தனையும் பகவதீனம், அதுல ஒண்ணு கூட மாறுபாடு கிடையாது. கிம் பகுனான்னு அடிக்கடி பாஷைக்காரர் போடுவார், என்ன பெருசா சொல்லி என்ன பிரயோஜனம், ஒண்ணு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி, அது பெருசா என்ன சொல்லி பிரயோஜனம், இதுதான் என்னன்னா நம்ம கண்ணால பாக்குறவே அந்த இந்திரியத்துக்கு ஒரு அதிஷ்டாத்து தேவதை, அந்த அதிஷ்டாத்து தேவதைக்கும் ஒரு தேவதை பரதேவதை அப்படின்னு சொல்றதுனால எல்லா கர்மாக்களும் நீங்க ராத்திரி தூங்க ஆரம்பிச்சு திருப்பி நாளைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறீங்களோ இல்லையோ, தாவத்தர்யந்தம் எல்லாமே பகவத் அதீனம்தான். தூங்குறத அவங்க கொடுக்கற தூங்கும், அண்ணா சுப்பிரமணிய கட்டில்
ஒன்னா படுத்துக்கோங்கோ, ஏசி போட்டுக்கோங்கோ, நல்ல வாசனை இருக்கட்டும், திருப்தியா படுத்துக்கோங்கோ. சரி அப்படின்னா அவன் தூங்க வைக்கணும் நம்மள. என்ன அர்த்தம்? எப்பா என்னோட சேர்ந்து சதா உபனிடம் சொல்றது, ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், அது சூத்திரங்கள்லாம் சொல்லிருக்கார், சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி அப்படின்னு இருக்கிறது. பிராஜ்யனாத்மனா சம்பரிஷ்வக்த ஆண்டது உபநிஷத்து. தூங்குற சமயத்துல எம்பெருமான் கிட்ட போய் நம்ம ஓய்வெடுக்கிறோம், ஓய்வெடுக்கிறோம், ஆனந்தமா எம்பெருமானோட சேர்ந்து இருக்குமா நாமும். பிராஜ்யனாத்மனா சம்பரிஷ்வக்தா, பெருமாள் அனைச்சுன்னு நம்ம அங்க இருக்குமா தூங்குறமா அப்படின்னு உபநிஷத்து காட்டி கொடுக்கிறது. அந்த மாதிரி காட நித்ரா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம், அதை கொடுக்க வேண்டியதும் அவனே. நம்ம அதீனம் இல்ல, எம்பெருமான அதீனமா தான் அது வரும். நம்ம அதீனமா எதுவுமே நடக்காது, எல்லாம் பகவத அதீனமாத்தான் வரும் அது. அதனால இந்த இடத்துல எல்லா கர்மாக்களும் பராயத்தந்தான், கர்த்தத்வம் கர்த்தத்துவத்துல அந்தரியாம ஸ்ரீ சங்கோஜமோ அல்லது உதாசீனன் அப்படின்லாம் சொல்லி ஸ்ருதிக்கு விரோதமாக பண்ணாதீங்கோ. இன்னொன்னு எம்பெருமான் அவனே சொல்றான், எல்லாம் யதப்பிரவர்த்தி பூதானாம் அப்படின்லாம் சொல்றான், எல்லாம் எங்கிட்ட இருந்தா பிரவர்த்தியே உண்டாகிறதுன்றான். அத எம்பெருமான் சொன்னதுக்கும் விரோதமாக நாம சொல்லக்கூடாது. இதுதான் எம்பெருமானார்க்கு பகவான் காட்டின வழி. எம் பெருமானார் ஸ்ருதாச்சாரியர் தத்துவார்த்தன் ராசு அம்மாள் அது மாதிரி சுவாமி தேசிகன் இப்படி அனைத்து ஆச்சாரியர்களும் காஞ்சி கொடுத்த வழி இதுதான். எதனையுமே யாருக்குமே விரோதம் கிடையாது. இந்த அதிகாரத்துக்கு ரெண்டு சூத்திரம், ஒரு பக்கத்துல முடிஞ்சிருச்சு பாஷ்யம். ஆனால் சுவாமி தேசிகன் மாத்திரம் எட்டு ஸ்லோகம் அனுகிரகிச்சிருக்க. சீதாபாடி தவத்திர இந்திரிகையில இந்த விஷயத்துல அவளுக்கு போகல, சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த அதிகரணத்தை இந்த அதிகரணத்துல அதிகரண சோதனாவளியில எட்டு ஸ்லோகம் அனுபவிச்சிருக்கார். என்னென்ன கேள்வி வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்துக்கும் சமாதானம் சாச்சிருக்கார் சுவாமி. இந்த உத்தம சுவாமி என்ன பண்ண, இதுல அஞ்சாவது ஸ்லோகம் வருது, அந்த பிரத்யங்காத்மா அமர்த்தா அப்படின்னு. அதுல அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணச்ச இந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் சித்தாந்தம் என்ன அப்படின்றது ஒரு அஞ்சாறு பக்கத்துக்கு சுவாமி உத்தமர் சுவாமி அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்க, அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்க. எப்படி எப்படிலாம் கேள்வி வரும், எப்படி எப்படிலாம் பதில் வரும். தேசிகனுக்கோ சுதப்பிரகாசிகாச்சாரியருக்கோ நடாதூர்மாளுக்கோ எம்பெருமானாருக்கோ அபிப்பிராய பேதமே கிடையாது, யோஜனா பேதம் கூட கிடையாது, யோஜனா பேதம் கூட கிடையாது, வைபவவாதமும் கிடையாது. எல்லாம் ஒரே அர்த்தம் தான், ஒரே அர்த்தத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரு. மற்றபடி இந்த உபாதன பிரக்கிரியில தான் இது இருக்கேத்தோர் வேறுபாடு இருக்கே தவிர்த்து எல்லாரும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றார். அதனால இந்த கிரமம் சொன்னதுனால எம்பெருமானுடைய அதீனம்தான் இந்த ஜீவனுடைய கர்த்தத்துவம் அப்படிங்கிறது சிந்திக்கிறது. இப்போ ஸ்லோகம் பாருங்க, கர்த்தேவ்பலானேரகேத்தியுத்தம்யாவிகோபாத்லம் கர்மண பாபச்சரியா கர்மாதீனந்து சிந்தாஜவை பவபதோ பாஷிதம் பாஷகாயி ஜந்தூணாம் தேவதானாம் அபிகரணகணாதிஷ்டிதம் பக்ஷ்யதீதி. தேவஹா அதாவது ஈஸ்வரன் எம்பெருமான் பலானாம் கர்த்தா, பழங்களுக்கு தான் கர்த்தா, பழப்பிரதம் தான், பணத்தை கொடுக்கணும் மட்டும்தான். ஆனால் கரணபிரதா, கரணபிரதம் இந்திரியங்கள் எல்லாம் தரிக்கிறவன் ஜீவன், அவனுக்கு கரணபிரதஸ்து பிரேரகன அனுஷ்டான காலத்துல பிரேரகன் தூண்டுகிறவன் இல்லை, காரைத்தாய்வன் இல்லை. இது அயுக்தம், இது சரியென்ன, இது சொல்றது தப்பு. ஏன் தெரியுமோ, சர்வஸ்ருத்யா ஸ்ருத்யாதி கோபா, ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே கோச்சுன்றோம். நீ சொன்னதெல்லாம் தவறு,
ஏன்னா ஆத்மனு திஷ்டன் ஆத்மன உந்தரா எம் ஆத்மான வேத யஸ்யாத்மா சரீரம் எம் ஆத்மானம் அந்தரோயமேதி சத ஆத்மா அந்தர்யாம் யமிருதா அப்படின்னுட்டு சரீர லட்சணம் சொல்லி அழகாக எம்பெருமானே காரைத்தா பிரேரகன் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால இவனே பிரேரகன். அது வந்து ஸ்ருதிகள்னா சொல்றக்கு ஸ்மிருதிகள்னா சொல்றக்கு அதெல்லாம் கோபாத்தன விரோதிச்சு விடும். அதனால கர்மனா பலம் பாபச்சரியா என்ன பவதி சின்ன. அதாவது கர்மாவனுடைய பலமே புனிபாப ரூப கர்மாவனுடைய பலமே புனிபாப ரூப கர்மா அனுஷ்டானம் தான் அப்படிங்கிறது இல்லைன்றது இல்லை. அதுதான் அர்த்தம். ரெண்டு நெகட்டிவ் வந்ததுன்னாக்கா ஒரு பாசிட்டிவ். அதுதான் சொல்றேன் ரெண்டு நன்னி இருக்கீங்க நான் அப்படின்றது ந பவதி ந பலம் கர்மனஹா பாபச்சரியா பலம் ந பவதி தின இல்லைன்றது இல்லை அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். பாபச்சரியா தான் இங்க இருக்கு. அதாவது கர்மாவை பண்ணி ஆக்கா புண்ணியத்தை பண்ணா புண்ணிய ரூப அனுஷ்டானம் பாவத்தை பண்ணா பாப ரூப அனுஷ்டானம். அதனால முன்னாடி பண்ண கர்மாக்கள்னா உத்தரத்தில் பண்ண போற கர்மாக்களுக்கு காரணமா இருக்கு. அதான் பழமையது. அதுக்கு பழப்பு தத்துவம் இதானே காரிய திருத்தம். அதுதான் இங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமா பவபிரதா சிந்தாத்யதி பவபிரதா பவன்னாக்கா சம்சாரம் சம்சாரத்தை பறிக்கிறவன் ஜீவன் அவனுக்கு சிந்தாத்யத்து கர்மாதீனம் ஹி அவன் பண்ற சிந்தா சிந்தனை பண்றான் எவ்வளவோ சிந்தனை இருக்கு நிச்சயப்படி இருந்தா சிந்தனை. அது மட்டும் இல்லாம கண்ணாசிக்கிறான் நடக்கிறான் எந்த கர்மாவை பண்ணுங்கோ எதானாலும் சரி அது அத்தனையுமே கர்மாதீனம் தான் புண்ணிய பாப ரூப கர்மாதீனமாத்தான் அவைகள்லாம் இருக்கு அப்படின்னுட்டு பாஷ்யகாரே பாஷிதம் எம்பெருமானாலேயே சிவபாஷத்தம் தான் சொல்லப்பட்டது. நிறைய இடத்துல சொல்றேன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது. எங்கேயுமே இந்த மாதிரி பாஷ்யகார சொல்லாம இருந்தது இல்லை. அதனால இது அத்தனையுமே பகவதம் தான் நம்ம சுவாதீனமாக எதுவுமே பண்ண முடியாது. என்ன பாஷ்யகாரர் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி ஜந்தூனாம் தேவதானாம் அப்படி கரணகண அதிஷ்டிதம் ஜந்தூனாம் லோகத்தில் இருக்கிற ஜந்துக்கள்லாம் இருக்கு பாருங்கோ அதே மாதிரி தேவதானாம் அப்படி தேவதைகளுக்கு என்னது அக்னி வாயு சூரியன் முதலான தேவைகளுக்கு தேவதைகளுக்கு கரணகண அதிஷ்டிதம் அதாவது இந்த சக்ஷுராதி இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ அதில் அதிஷ்டானம் பண்றதுன்னு அர்த்தம். உள்ள போது நின்று இருக்கிறது அது கூட எல்லாம் பரமாத்மாவுடைய பிரேரணாயத்தம் நிபை பண்ணு அப்படின்னுட்டு ஒவ்வொரு தேவதையையும் அதிஷ்டாத்திர தேவதையையும் எம்பெருமானே பண்றான். இப்போ அது உள்ள உட்காந்துக்கோ கண்ணுக்குள்ள உட்காந்துக்கோ உட்கார்ந்து நீ அதிச்சானம் பண்ணு அவனுடைய ஹயத்துல உட்கார் கையில உட்கார் காலில் உட்கார் மூக்குல எல்லாமே எப்படிதான் ஒவ்வொரு இந்திரியங்கள்லையும் இந்த ஜீவனானவன் பிரவர்த்திக்கிறான். அதுக்கு மூல காரணம் அந்தந்த இந்திரியங்களுடைய அதிஷ்டாத்திர தேவதைகள். அந்த அதிஷ்டாத்திர தேவதைகள்லாம் அதிஷ்டானம் பண்றான். அதுக்கும் மூல காரணம் எம்பெருமானுடைய பிரேரணை. இல்லைன்னா முடியாது. நம்ம வந்து இதில் பார்த்தோம் பௌத்த அதிகரணத்தில் அதான் சமுதாய அதிகரணம் அந்த மாதிரி இது பசுபத் அதிகரணத்தை பார்த்தோம் தொம்மி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திரா நிகாரையே அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். ஆதேகம் பண்றாரு ஹே ருத்ரனே நீ போ இந்த மாதிரி மோகசாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணி வை பண்ணி வச்சு இந்த ஜனங்களை நன்னா கொண்டு வா மயக்கி விட்டுடு சுத்திர பலன் ஏன்னா பாபம் பண்றாரோ இல்லையோ அவளை இன்னும் பாபத்திலே தள்ளுறத அவளை அதுக்கோசரம் நீ அவளை பண்ணினை அப்படின்னுட்டு எம்பெருமான் தான் பண்ணி வைக்கிறான் அப்படின்னுட்டு சாதாரண எதிர சொன்னோம். அது மாதிரி சதுர்முக பிரம்மாவும் சிருஷ்டிகள்ல இறங்குறான். அந்த மாதிரியாக இந்திரியங்களை அதிஷ்டாதாவா இந்திரியங்களுக்குள்ள அதிஷ்டாதாவா இருக்கிறதுன்றத கூட எம்பெருமானுடைய தூண்டுதல்னாலதான் அவன் இல்லாமல் இருக்கா அந்தந்த தேவதைகள்ல
இது பண்றது. அதனால ஸ்லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும், அதனாலதான் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த ஜெகத்து அனைத்தும் அப்படியே பிரவர்த்திக்கிறதோ இல்லையோ அது அத்தனையுமே எம்பெருமான் அதீனமாகவே இருக்கு. சுவாதீனன்றது யாருக்கும் கிடையாது. பரமாத்மா அதீனத்துலதான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லி இந்த அதிகரணத்தினுடைய சூக்ஷமான சத்தியம் முடிச்சு கேட்கிறதில எதவானாலும் எடுத்துக்கோ எல்லாமே பகவத் அதீனத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமில்லை. பரமாத்மாதீனம்தான் முதல் பிரவர்த்தி, இரண்டாம் பிரவர்த்தி, எந்த பிரவர்த்தியா இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் ஈஸ்வரனே வேற கண்ணன் அப்படின்லாம் சொல்லி இந்த அதிகரணம் எட்டு ஸ்லோகங்கள்னால அழகா முடிச்சுட்டேருது. சோ பாருங்க, கர்த்தா தேவ பலானாம் நது கரண பிரதாம் பிரேரகேத்தியுக்தம் சர்வஸ்ருத்யாதி கோபாத் நவவதின பலம் கர்மண பாபசர்யாம் கர்மாதீனம் சிந்தாந்தவை பவபிரதாம் பாஹிதம் பாட்சகாரை ஜந்தூனாம் தேவதானாம் அபிகரணகணாதிஷ்டிதம் பக்ஷதீதி. இதுல இந்த அதிகாரம் ரெண்டு சூத்திரம் இருக்கு. பராத்து தச்சுதே கிருதப்பிரயத்னாபேக்ஷஸ்து விகிதப்பிரதித்த அவையர்த்தியாதித்யா அப்படின்னு ரெண்டு சூத்திரங்கள். முதல் சூத்திரம் பராத்து தத்து சுதே, தூ அப்படின்றது பூர்வபக்ஷ வியாபத்தி அல்லது ஏவகாரம். எம்பெருமான் எம்பெருமான அதீனம் தத்து என்ன போன அதிகாரத்தில் சொன்ன பாருங்க, கர்த்தா ஜீவனுடைய கர்த்தத்துவம்னு அர்த்தம். அந்த கர்த்தத்துவமானது பராதீனம், பராயத்தம் தான். பரா பரமாத்மா கிட்டேந்தான் அந்த கர்த்தத்துவம் வர்றதுன்னு ஏவகாரம் தூ அப்படின்றதுனால உறுதிப்பட சொல்றது ஏவகாரத்தினால எம்பெருமான் கிட்டேந்தான் வருது அது. ஏன் தச் சொல்லே ஆத்மா கிட்டோன்ற ஆயுமாரி ஸ்ருதிகள்லாம் இருக்கு. அந்த ஸ்ருதிகள்லாம் இருக்கிறதுனால இந்த கர்த்தத்துவம் ஜீவனுடைய கர்த்தத்துவமானது பரமாத்மா தீனமாக தான் இருக்கு அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். உடனே அவ கேள்வி கேட்கிறார், வருங்க வேதம்ன்றது நீயே சொல்லிட்ட, பெருமாள் சொல்லிருக்க ஸ்ருதி ஸ்மிருதியும் அமைவாக்யான்னு சொல்லிட்டார். அதுல வந்து இதை பண்ணு இதை பண்ணாதுன்னா இருக்கு, பண்ணாத இதை பண்ணணும், இந்த கர்மாவை பண்ணு, ஜோதிஷோம யாகத்தை பண்ணு, யாகங்களை பண்ணு, தர்ம காரியங்களை பண்ணு, தப்பு காரியங்கள் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிருக்கே. அவைகள்லாம் இப்ப பெருமா காலை கட்டி விட்டு ஓடுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிடுமே, அவனால வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் கிருதப்பிரயத்னா அபேக்ஷஸ்து. கிருதப்பிரயத்னம் ஜீவனால பண்ணப்பட்ட பிரயத்னத்தை அபேக்ஷஸ்து அபேட்சிக்கிறோம். முதல்ல நீ எப்படி பண்றான் அதை பார்க்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு நம்ம தூண்டுபவனா இருக்கலாம். இததான் பூர்வபக்ஷிகள் புரிஞ்சுக்கிட்டார். அதாவது பெருமாள் பிரதம பிரவர்த்தியில உதாசீனன், அவன் என்ன பண்றான்னு பார்த்து அதுக்கு அனுகுணமாக மீதி எல்லாம் பண்ணணும்ட்டு. அதான் கிருதப்பிரயத்தின அபேக்ஷஸ்து. அதுக்கு பதில் அப்படி சொல்லி ஏன் விகிதத்தில் இருந்த அவையர்த்தியாதித்யா விகிதம் விதிக்கப்பட்டது, அந்த மாதிரி பிரதிசித்தம் நிஷேதிக்கப்பட்டது, இதையெல்லாம் அவையர்த்தியாதித்யா அவையர்த்தியம் வியர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடக்கூடாது, அந்த மாதிரி பிராமணியம் சொல்லணும் வேத வாக்கியங்களுக்கு, அந்த மாதிரி அந்த கர்மாவனுடைய பல போக்திருத்தம்லாம் வரணும். இப்ப இவன் கர்த்தாவா இருந்தாதான் அவன் பல போக்தாவா இருக்க முடியும். அதனால வேற என்ன பண்ணாக்கா சூத்திரக்கார கிருதப்பிரயத்னாபேஷ், அதனால முதல் முதல்ல வந்து அவன் என்ன பண்றான் அவனுடைய பிரயத்தனம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இரண்டாவது பிரயத்தனத்துல இவன் பிரேரகனா இருக்கான் அனுமந்தாவா இருக்கான் அப்படின்னுட்டு சித்தாந்த சூத்திரம் சொல்லிட்டார். அந்த சித்தாந்த சூத்திரத்து பேர்ல தான் இத்தனை வியாக்கியானங்கள், இத்தனை வியாக்கியானங்கள். பௌண்டரீவர் ஆசிரமம் பரவாகுட்ட சுவாமி எழுந்தவர்கள் இருந்த அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அதிகரணம் சொல்லச்ச இந்த இந்த அதிகரணத்தினுடைய சுரப்பிரகாசியா பட்சத்தை என்ன சொல்ல சொல்லிட்டார், தேசிகன் பட்சத்தை வாசுதேவாச்சார சொல்ல சொல்லிட்டார். அதனால ரெண்டு பேரும் அதுக்கு போனோம். அதனால எதுக்கு சொல்ல வராதுன்னா
இந்த மாதிரியாக ரெண்டு பட்சமும் அழகழகான பட்சங்கள், ரெண்டும் விருத்தமே இல்லை. ஏன்னா அது விருத்தம் இருக்கா மாதிரி சில பேர் கருத்து விட்டுறா, அது மாதிரி கிடையாது. தேசியன் அவ்வளவு அழகாக சாட்சியிருக்காரு. இந்த எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி அதனால இரண்டு சூத்திரங்கள் பராசுத்த சுதேகன்றதுனால கர்த்தத்வம் பராயத்தமே பராதீனமே அப்படின்றத முதல் சூத்திரத்தினால, இரண்டாவது சூத்திரத்தினால விதியோ பிரதிவேதமோ நிஷேதமோ இவைகள்லாம் வியர்த்தமாக கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இதை வந்து அவனுடைய ஜீவனுடைய அந்த பிரயத்தனத்தை அபேட்சிச்சு இவன் அனுமந்தாவா இருக்கான் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்துடைய அர்த்தம். அதனால எல்லாம் சமஞ்சசமாக இருக்கும் அப்படின்னு சூத்திரத்தினுடைய அர்த்தம். ஆனால் இதுல வர்ற கேள்வி பதில் எல்லாத்துக்கும் இந்த எட்டு ஸ்லோகத்துல சொன்னதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்க எல்லாம் சரியா போயிடும். என்ன சார் சுவாமி தூமன் சுவாமி இதெல்லாம் பார்த்து அழகா கோயாலம் சுவாமியில 120 நட்சத்திரம் பண்ணான். அந்த 120 நட்சத்திரம் பண்ணச்ச ஒரு மலர் வெளியிட்டார். அதுல சுவாமி வந்து என்ன சார் சுவாமி அதுக்கு அழகா ஒரு அழகா எழுதியிருக்க, முதல் பிரவர்த்தி இரண்டாவது பிரவர்த்தி இதெல்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே பெருமாளுடைய சங்கல்பம் தான். அவர் சொன்ன பாருங்க, பகவத் தத்தமான கரணம் கலைபரம் இந்திரியம் அது மாதிரி இது பிராணன் புத்தி பகவத் தத்தமான சுதந்திரம் அதை கொண்டு நான் என்னால் கொடுக்கப்பட்ட இவைகளை வைத்துண்டு அவன் பண்ணட்டும். ரெண்டாவது என்னால் கொடுக்கப்பட்டது தான், ஆனா சுதந்திரம் வந்து அங்க இல்லை, அது என்ன சுதந்திரம் இல்லை. அந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னா வச்சு அழகா பண்றக்க வசந்த அதிகரணம் சம்பிரதாய பத்தமான அதிகரணம் இதுல யார்கிட்டயும் அபச்சாரமும் படக்கூடாது. அப்படிப்பட்ட அதிகரணத்தை இவ்வளவு அழகா தேசியனால முடிதான் சொல்ல முடியும். அத அடியனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அடியன் முடிஞ்ச பிறகு இறங்கி விஜயாபிச்சிருக்கேன். அதுல ஏதாவது தோஷம் வந்ததுன்னா கூட நீங்க நிறைய கேட்கறீங்களோ, எத்தனையோ கிரந்தங்கள் நீங்க கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதனால உங்களுக்கு வேற தோஷம் தெரிஞ்சதுன்னாக்க அதுக்கும் க்ஷமிச்சு அந்த தோஷத்தை காமிச்சு கொடுப்போம். அல்லது கேட்டாக்க அது சொல்லாது. கவிதா கிருதிமாய ஞான குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.